ஏற்பட்டு காவேரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் காலை 9:45 மணிக்கு டிஸ்சார்ஜ் செய்யப்படுகிறார். அங்கிருந்து நேரடியாக சென்று குடியரசுத் தலைவர் தேர்தலில் வாக்களிக்க இருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இது சார்ந்த கூடுதல் விவரங்களை அளிப்பதற்காக நம்முடைய செய்தியாளர் பாண்டியராஜ் இணைப்பில் இருக்கிறார். பாண்டியராஜ், விவரங்களை பதிவு செய்யுங்கள். அபிநயா, முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு உடல் அயற்சி ஏற்பட்டதைத் தொடர்ந்து பரிசோதனை செய்ததில் அவருக்கு கடந்த 12ஆம் தேதியானது கொரோனா தொற்றானது உறுதி செய்யப்பட்டது. அதனைத் தொடர்ந்து வீட்டில் தனிமைப்படுத்திக் கொண்ட முதலமைச்சர் அவர்கள் லேசான மேலும் உடல் அயற்சியானது அதிகளவில் ஏற்பட்டதன் காரணமாக காவேரி மருத்துவமனையில் கடந்த 14ஆம் தேதி சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருந்தார். அங்கு அவருக்கு கொரோனா சிகிச்சைக்கான வழிகாட்டு நெறிமுறைகளின்படி தொடர் சிகிச்சைகளும் கண்காணிப்பும் இருந்த நிலையில் முதலமைச்சரினுடைய உடல்நலமானது முற்றிலுமாக குணமடைந்திருப்பதாகவும், மேலும் அவருக்கு ஒரு வார காலம் ஓய்வு தேவைப்படுகிறது என்று காவேரி மருத்துவமனை நிர்வாகமானது நேற்றைய தினம் அறிக்கை ஒன்று வெளியிட்டிருந்தது. அதன் அடிப்படையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் இன்று காலை 9:45 மணியளவில் இருந்து காவேரி ஹாஸ்பிட்டல் மருத்துவமனையில் இருந்து டிஸ்சார்ஜ் செய்யப்படுகிறார் என்ற தகவல் தற்போது வெளியாகிறது. சென்னை கால்வார்பேட்டை காவேரி மருத்துவமனையில் இருந்து 9:45 மணிக்கு டிஸ்சார்ஜ் செய்யப்படும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அங்கிருந்து நேராக தலைமைச் செயலகம் செல்கிறார். இன்று 15ஆவது குடியரசுத் தலைவர் தேர்தல் ஆனது நாடு முழுவதும் நடைபெற இருக்கின்ற சூழ்நிலையில் தலைமைச் செயலகத்தில் செய்யப்பட்டுள்ள அதற்கான ஏற்பாடுகளில் வாக்கு செலுத்தும் அறையானது அங்கு ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. அங்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தனது வாக்கினை செலுத்த இருக்கிறார். வாக்கினை செலுத்திவிட்டு அங்கிருந்து நேராக ஆழ்வார்பேட்டையில் உள்ள தனது இல்லத்திற்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சென்றிருக்கிறார். மேலும் வருகின்ற ஒரு வார காலத்திற்கு முதலமைச்சர் வீட்டிலேயே தங்கி ஓய்வில் இருப்பார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அபிநயா, விவரங்களுக்கு நன்றி பாண்டியராஜ்.